ஹலோ ஒரு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் போகணும்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பியிருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரைன் ஓட்டு ஏதாவது சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். போகிற வழியில் தான் இந்த ஜூஸ் கடை இருந்தது. இந்த ஜூஸ் கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் தஞ்சாவூர் ஹைவேஸில் திருவையார் தாண்டினதுக்கப்புறம் இருக்குது. அன்றைக்கிட்டு பார்த்து வேறு செம்ம வயல், என்னப்பா என்ன சாப்பிட்றதுன்னு வேறு தெரியலையா. சரி என்ன சாப்பிடலாம் என் கசின்ட்ட கேட்டேன். அவன் தான் ஃபஸ்ட்டு லெமன் சோடா சாப்பிடுவோம், அதுக்கப்புறமா ஜூஸ் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னால், சரி ஃபஸ்ட்டு ரெண்டு லெமன் சோடா போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். ரெண்டு கிளாஸ் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் ஐஸ் க்யூப் எடுத்து போட்டார். ஐஸ் க்யூப் போட்டதுக்கப்புறம் ரெண்டு லெமன் எடுத்து ரெண்டாக கட் பண்ணிட்டு ஒன்று ஒன்றுலையும் புளிஞ்சு ஊற்றிட்டாரு. லெமனை புளிஞ்சு ஊற்றினதுக்கப்புறம் வேறு என்ன சோடாவை எடுத்தார், ஒரு கலக் கலக்குனார், மூடியை உடச்சிட்டு டம்பரில் ஊற்றி அப்படியே ரெண்டு கலக் கலக்கி கையில் எடுத்து கொடுத்தாரு. அவ்வளோதான் லெமன் சோடா. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதிங்க, வெயிலில் வந்திருக்கோம், கண்டிப்பாக எங்களுக்கு நல்லா தான் இருக்கும், நீங்களும் போய் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சரின்னு லெமன் சோடா வாங்கி குடிச்சிட்டே இருக்கும்போது அடுத்து என்ன குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா யோசிச்சுட்டே இருந்தேன். சரி பைனாப்பிள் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பைனாப்பிள் ஜூஸ் சாப்பிட்லாம் இதுவரை நான் சாப்பிட்டதே இல்லையான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். அவரும் ஒரு பைனாப்பிள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்தாரு, மேலே ஒரு வெட்டி கீழே ஒரு வெட்டி, சைடில் இருக்கிற செதில் எல்லாத்தையும் செதில் செதுதாக பிரிச்சிட்டாரு. ரொம்ப வேகமாகவே அந்த பைனாப்பிள் அவர் கட் பண்ணிட்டாரு. நான் வீடியோவை ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் வச்சிருக்கேன், இருந்தாலுமே அவர் ரொம்ப சீக்கிரமாகவே கட் பண்ணிட்டாரு. சரி நிறைய பீஸ் வெட்டினார், ஒரு பீஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்புறம் ஜூஸ் கடை வேறையா நிறைய பேர் இருந்தாங்க, ரொம்ப அசிவாக இருப்பேன் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா என்ன சர்க்கரை எடுத்து போட்டார், கொஞ்சம் ஐஸ்கிரீம் எடுத்து போட்டார், எடுத்து போட்டு மிக்சரில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு எடுத்து கொடுத்தாரு. நாங்கள் ஆக்சுவலாக ரெண்டு ஜூஸ் ஆர்டர் பண்ணோம்னு நினச்சேன், அவர் ஒரு ஜூஸ் தான் போட்டிருந்தாரு. சரி பாதி பாதி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஜூஸ் தான் போட்டிருந்தாரு, ஆனால் அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி அதிகமாகவே இருந்தது, குவாலிட்டியும் சூப்பராகவே இருந்ததுங்க. டேஸ்ட் உண்மையானே இது வேறு லெவலில் இருந்தது. லெமன் சோடா நார்மல் தான் எல்லா கடையிலையும் கிடைக்கிற மாதிரி, ஆனால் அன்னாசி பழ ஜூஸ் வேறு லெவல். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், அது கிட்டத்தட்ட 1.5 கிளாஸுக்கு மேலே இருக்குது, ஆனால் அது ஒரு ஜூஸ்க்கான குவான்டிட்டி தான். இங்கே எப்போவுமே இப்படி தான் போல, ஒரு ஜூஸ் போட்டுருவாங்க, அதில் மிச்சம் வர குவான்டிட்டி அவங்கள்ட்டே திருப்பி ஊற்றி கொடுத்துறாங்க. நிறைய பேர் ஊற்றி கொடுத்தாங்க, நானும் பார்த்தேன், ரொம்பவே நல்லதில்ல. நிறைய குவான்டிட்டியும் இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. அதேமாதிரி எப்படி நான் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க டெய்லி பேசிஸில் அவங்க ஃப்ரூட்ஸ் கொண்டு வராங்க, எனக்கு கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப காஷியஸாக இருக்காங்க. டேஸ்ட் சும்மா வேறு லெவலில் இருந்ததுங்க, நீங்களும் போய் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். திருவையாறு டு தஞ்சாவூர் ஹைவேஸில் இருக்குது.